ஹே ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மகேஷ். அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹைவே ட்ராவலாக். எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க நம்ம இப்போது இந்த ட்ரிப் பற்றி பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் கொல்லி ஹில்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் விலாக் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ட்ரிப் பற்றினது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது August 2019. ஸ்பெசிஃபிக் டேட் பார்த்தீங்கன்னா August 15 மார்னிங் 5:30 நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி August 18 ஈவினிங் 7:00 நான் சென்னைக்கு ரீச் பண்ணேன். ஃபர்தராக இந்த ட்ரிப் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் இனி வர எல்லா வீடியோஸ்க்குமே எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். இந்த ட்ரிப் நான் சென்னையிலேருந்தும் என்னோட ஃப்ரெண்ட் பெங்களூர்லேருந்து கிளம்பி ரெண்டு பேருமே திருச்சியில் தான் மீட் பண்ணோம். இண்டிபெண்டன்ஸ் டேனால என்னமோ இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌட் இருந்துச்சு, எஸ்பெஷலி நிறையா பைக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ கார்ஸ். இந்த ட்ரிப் நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் திருச்சி போய் ரீச் ஆனேன். திருச்சியிலேருந்து டோட்டலாக ரெண்டு ரூட் இருக்குது ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்று புதுக்கோட்டை காரக்குடி வழியாக போய் நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகலாம், அப்படி இல்லைனா திருச்சியிலேருந்து மேலூர் போய் சிவகங்கை போய் அங்கேருந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனேன். நான் எடுத்துக்கிட்ட ரூட் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வழியாக போய் நான் ராமேஸ்வரம் ரீச் ஆனேன். அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 561 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு இன் 12 hours டைம். ஏன் டிலே ஆச்சுன்றது நீங்கள் ஃபர்தராக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மார்னிங் ஃபர்ஸ்ட் லாங் பிரேக் விழுப்புரம் தாண்டி இருக்க ஒரு சின்ன ரோட் சைட் டீ ஷாப்பில் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் முடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே ஒரு 50 rupees கிட்ட தான் ஆச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் டோட்டலி ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். திருச்சிக்கு நான் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock இருக்கும். பட் என்னோடய ஃப்ரெண்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 கிட்ட ஆச்சு. அது வரைக்கும் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் அண்ணாநகர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஜூஸ் ஷாப்பில் தான் நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இருந்த ஜூஸ் ஷாப் பக்கத்துலேயே இருக்க சுவை பிரியாணின்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் லஞ்ச் முடித்தோம். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து 500 தான் ஆச்சு. ஃபுட் வாஸ் குட். அண்ட் இங்கேருந்து நாங்கள் ஃபர்தராக ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 2:30 இருக்கும்.
நாங்கள் போன இந்த ரூட் ஒரு சர்டன் பிளேஸ்க்கு அப்புறமா ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சிது. நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட் ரிப்பேர் ஒர்க் அண்ட் இந்த மாதிரி ஆஃப் ரோட் தான் அதிகமாக இருந்துச்சு. இதனாலே நாங்கள் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நாங்கள் ராமநாதபுரம் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. அங்கேருந்து ராமேஸ்வரம் போய் எங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ராமேஸ்வரமில் இருக்க ஹோட்டல் ராயல் பார்க் அங்கே தான் தங்கினோம். ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு ரூமோட ஃபோட்டோஸ் அண்ட் ரெண்ட் எவ்வளோ ஆச்சுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரிப்போட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா விசிட்டிங் தனுஷ்கோடி. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெரி சூன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹைவே ட்ராவலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Meet you all in a new video. Take care and stay safe.